ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், பொதுவாக நம்ம தமிழ் நடிகர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க செய்யக்கூடிய கதாபாத்திரத்துக்காக தன்னோட ஹெல்த்தெல்லாம் ஸ்பாயில் பண்ணி உடம்பை உருக்கி அந்த கதாபாத்திரத்துக்காக அப்படியே மாறிடுவாங்க. அந்த வரிசையில் எந்தெந்த நடிகர்லாம் டாப் டென்னுக்குள்ளே இடம்பெற்று இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக நம்ம பேச போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நண்பர்களே, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நேரம் விரயம் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டா வீடியோவுலயே போயிடுவோமா? இந்த லிஸ்ட்ல பத்தாவதா நான் சொல்ல போற நடிகர் தான் நடிகர் ஜெயம் ரவி. ஆரம்பத்துல இவர் என்னதான் ஒரு சாக்லேட் பாயாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாலும், அடுத்த படத்துல, அதாவது முதல் படம் ஜெயம்ல வந்து ஒரு சாக்லேட் பாயா அமைதியான பயனா இருந்தாரு. அடுத்த படமான எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில உடனடியா ஒரு மாஸ் ஹீரோவா களமிறங்கிட்டாருங்க. அதுல வெற்றி கண்ட நம்ம ஜெயம் ரவி அவர்கள் தொடர்ந்து மழை, தாஸ், இதய திருடன், தீபாவளி இப்படின்னு மாஸ் படங்களா கொடுத்து தள்ளினவரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல வளரவே முடியலங்க. ஏன்னா தொடர்ந்து மாஸ் அதே ரசிகர்கள் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தா வேலைக்காவாது அப்படின்னு முடிவு பண்ண நம்ம ஜெயம் ரவி அவர்கள் அவரோட பாடி வெயிட் எல்லாம் குறைச்சு அவரோட ஸ்கின் எல்லாம் கருகருன்னு கருப்பாக்கி ஆள் தோற்றமே வேற லெவல்ல மாறிய படம் தான் பேராண்மை. அந்த படத்துல அற்புதமான நடிப்பு, ஒரு மாசான தோற்றம் மற்றும் சூப்பரான டைலாக் டெலிவரி, படத்தின் கதை எல்லாமே நம்ம ஜெயம் ரவி அவர்களின் கெரியருக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்தது. அந்த படத்துக்காக அவர் எடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் பலரால் பாராட்டப்பட்டது. இதுக்கப்புறம் ஜெயம் ரவி அவர்களின் ஆட்டம் வேற மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. நல்ல நல்ல படங்கள் கொடுத்தாரு. மறுபடியும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்பட்டது. எந்த படத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலோகம் அப்படின்ற படத்துக்காக. அதுக்காக பாடி வெயிட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நார்த் மெட்ராஸ் பாக்ஸரா மாதிரி மறுபடியும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த படத்துக்காகவும் டெடிக்கேஷனா ஒர்க் பண்ணாரு. அதனால தான் இந்த டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டாரு நம்ம ஜெயம் ரவி. இப்ப இந்த லிஸ்ட்ல 9வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த நடிகர் தான் நடிகர் அரவிந்த் சுவாமிங்க. இவரும் ஆரம்பத்துல ஒரு சாக்லேட் பாயா தான் தமிழ் சினிமா உள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம மணிரத்னம் அவர்கள் கூட சேர்ந்துகிட்டு நிறைய படங்கள் பண்ணாரு, நிறைய அவார்டுகள்லாம் வாங்கினாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவரோட மாடுலேஷனை வந்து அவர் சேஞ்ச் பண்ணாத காரணத்தினால் தொடர்ந்து ஒரே மாதிரியான படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால ரசிகர்களுக்கு கொஞ்சம் சலிப்பு தட்டிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக இவரோட படங்கள் ஒரு சில படங்கள் வந்து சரியாக போகவில்லை. அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ, தேர்ட் ஹீரோ இப்படி மாறிட்டே வந்தவர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் படத்துக்கு முழுக்கு போட்டுட்டு நான் சினிமாவை விட்டு வெளில போறேன், ஏன்னு கேட்டா நான் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பிசினஸ் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அரவிந்த் சுவாமி அவர்களும் நல்லா தான் இருந்தாரு. ஒரு டைம்ல அவரோட லைஃப்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அதுல எதிர்பாராத விதமா அவரோட ஹெல்த்தும் பாதிக்கப்பட்டு விட்டது. இதனால உடல் எடை எல்லாமே கூடி போய் மண்டையில சொட்டெல்லாம் விழுந்து ஆள் வந்து லுக்கே மாறிட்டாரு. பல பேரோட விமர்சனத்துக்கு உள்ளானாரா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அப்படி இருந்த அரவிந்த் சாமி இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் நிறைய பேர் அவரை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம அரவிந்த் சுவாமி வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் அரவிந்த் சுவாமியை பார்க்கும் போதெல்லாம், நீங்க ஏன் மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு கம்பேக் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாரா? அதை சீரியஸா எடுத்துக்கிட்ட நம்ம அரவிந்த் சுவாமி அவர்கள், நான் வந்தா இப்படி வரமாட்டேன், மறுபடியும் ஒரு பழைய மாசான லுக்ல தான் நான் வரப்போறேன்னு சொல்லிட்டு ஒரே மாசத்துலங்க ஒரே மாசத்துல கிட்டத்தட்ட 15 கிலோ எடையை குறைச்சி ஏர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் பண்ணிட்டு கடல் அப்படின்ற படம் மூலமா ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. நல்ல டெடிக்கேஷன், நல்ல ஒர்க் பண்ணாரு. ஆனா அந்த படத்துல அவரோட கதாபாத்திரம் பெருசா பேச முடியாதனால இந்த படத்தோட அவர் அவுட் ஆயிடுவார் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா அதுதான் இல்ல, மறுபடியும் ஜிம்முக்கு போய் உடம்ப பில்ட் பண்ணி மசில்ஸ் எல்லாம் ஏத்தி கொடுத்தாரு. பாருங்க, 2வது ரீஎன்ட்ரி தனி ஒருவன் அப்படின்ற படத்துல அந்த படமும் வெற்றி அடைஞ்சது. அரவிந்த் சுவாமியின் அந்த ஒரு கேரக்டர் வந்து நல்லா பேசப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. இன்னைக்கு அவரோட சினிமா கேரியர் ரொம்பவே அற்புதமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் அவர் எடுத்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த தனி ஒருவன் மற்றும் கடல் படத்துக்காக அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக தான் அரவிந்த் சுவாமி அவர்கள் 9வது இடத்தை பிடித்து விட்டார். இப்ப இந்த லிஸ்ட்ல 8வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த நடிகர் தான் நடிகர் ஷாம். ஆரம்பத்துல மாடலிங் மற்றும் பெரிய பெரிய படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் 12B அப்படின்ற படம் மூலமா அடிச்சது ஜாக் பாட்டு. ஏன்னா முதல் படத்திலேயே ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் மற்றும் ஜோதிகா சிம்ரன் ஜோடி படமும் நல்லா போச்சு. இதுக்கப்புறம் மாஸ் ஹீரோவா இறங்குறேன்னு சொல்லிட்டு நிறைய படங்கள்ல மாஸ் ஆக்ஷன் எல்லாம் பண்ணாரு. ஆனா ரசிகர்களால ஏத்துக்கப்படவில்லை. மற்றும் அந்த காலகட்டத்தில் மாதவனுக்கே இவர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா இவரோட கெரியர் சரியாத போகாத காரணத்தினால் இவரும் செகண்ட் ஹீரோ, தேர்ட் ஹீரோ, தெலுங்கு படம் அப்படின்லாம் போயிட்டாரு. மறுபடியும் தமிழ்ல நான் ரீஎன்ட்ரி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ண படம் தான் ஆறு மெழுகுவர்த்திகள். இந்த படத்தின் இயக்குனர் வி ஜி துரை. இந்த படத்தோட கதைக்களம் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும், ஸ்கிரீன் பிளே அதை விட அட்டகாசமா இருக்கும். அதையும் தாண்டி நம்ம ஷியாம் அவர்களின் டெடிக்கேஷன் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 1 வருஷம் அவர் வந்து எந்த படத்திலையும் கமிட் ஆகல. மற்றும் இந்த படத்துக்காக தன்னோட பாடி வெயிட்டை டோட்டலா குறைச்சி கடைசி கிளைமேக்ஸ்லாம் ஆள் ரொம்ப ஒல்லி ஆயிடுவாரு. முடி தாடியெல்லாம் வளர்த்து கிட்டத்தட்ட ஒரு பிச்சைக்கார மாதிரி ஆயிடுவாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அவரோட கண்ணு வந்து வீங்கணும் அப்படின்றதுக்காக எந்தவித மேக்கப்பும் வந்து அவர் பரிந்துரை பண்ணலையா. அவரே கிட்டத்தட்ட 10 நாளா தூங்கலைங்க
பாத்தீங்களாங்க, பத்து நாளா தூங்காதனால அந்த கண் அந்த அளவுக்கு வீக்கம் ஏற்பட்டு அந்த சீனுக்கு ரொம்பவே அழகான ஒரு அம்சமா அமைஞ்சது அந்த அவரோட அந்த தோற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இந்த தோற்றம் முடிஞ்சு ஷூட்டிங்லாம் முடிஞ்ச உடனே அவரோட கண் பார்வை வேற லெவல்ல பாதிக்கப்பட்டுருச்சா. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துதான் ஓரளவுக்கு வந்து கண்ணை சரி பண்ணிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லப்படுது. இந்த அளவு டெடிக்கேஷன் வந்து நம்ம ஷியாம் அவர்கள் இந்த படத்துக்கு கொடுத்தனால மறுபடியும் வந்து தமிழ் சினிமாக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. மறுபடியும் ஒரு சில படங்கள் வந்து இப்ப பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. இதுக்கப்புறம் புறம்போக்கு என்னும் பொது உடைமை அந்த படத்திலையும் இவரோட கதாபாத்திரம் பேசப்பட்டுச்சு. இன்னும் தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. வந்தா நாமளும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இப்ப இந்த லிஸ்ட்ல ஏழாவது இடத்தை பிடித்திருக்கும் அந்த நடிகர் தான் நடிகர் அருண் விஜய். 1995 வருஷம் முறை மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல எல்லா நடிகர் மாதிரியும் அவமானங்கள் மற்றும் சேலஞ்சஸ் ஒரு ஃபேஸ் பண்ணாருங்க. இவரு முதல் முறையா செய்த டிரான்ஸ்பர்மேஷன் தான் ஜனனம் அப்படின்ற ஒரு படத்துக்காக நல்ல மசில் எல்லாம் பில்ட் பண்ணி ஆள் வெயில போய் கருத்து போய் ஒரு டிஃபரெண்டான லுக்ல வந்தாரு. இருந்தாலும் அந்த படம் என்னதான் நல்லா இருந்தாலும் சுமாரான வெற்றி தான் அடைஞ்சது. இதுக்கப்புறம் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்த படம் தான் மலை மலை அப்படின்ற படம். அந்த படத்துக்காக ஸ்டண்ட், பைக் ஸ்டண்ட், பாக்ஸிங், கிக் பாக்ஸிங் எல்லாத்தையும் வெளிநாட்டில் போய் கத்துக்கிட்டு ஒரு சூப்பர் ஆக்ஷன் ஹீரோவா இறங்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல உள்ள வந்தாரு. இதுக்கப்புறம் அந்த மலை மலை ஒரு சுமாரான வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் மாஞ்சாவலுன்னு ஒரு படம் நடிச்சாருங்க. அந்த படத்துக்காக ஒரு ஸ்பெஷலான ட்ரைனிங் எடுத்தாரு நம்ம அருண் விஜய். என்னன்னா லண்டன்ல போய் கிட்டத்தட்ட 15 நாள் இந்த ஸ்கை டைவிங் ட்ரைனிங் எடுத்து தமிழ் சினிமாவா இந்திய சினிமாலே ஒரே நடிகர் ஸ்கை டைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கிறவர் இவர் ஒருத்தர் தாங்க. அப்பனா இவரோட டெடிக்கேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் தலையரத்தாக்க அப்படின்னு நல்ல படங்கள் கொடுத்துட்டு வந்தவர் மறுபடியும் என்ன எரிந்தால் அப்படின்ற ஒரு படத்துக்காக சிக்ஸ் பேக்ஸ் பாடி எடுத்துட்டு வந்து நல்லா நடிச்சு ஒரு சூப்பரான ஹீரோவா மறுபடியும் வளமாற ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அருண் விஜய் அவர்கள் ஒரு ஒரு படமா நல்ல வித்தியாசமான கேரக்டர் எடுத்து எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் அவரோட ஆரம்ப கால டிரான்ஸ்பர்மேஷன் மற்றும் டெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஆறாவது இடத்தை பிடித்திருக்கும் அந்த நடிகர் தான் நடிகர் அதர்வா. இவர் என்னதான் ஒரு வாரிசு நடிகரா இருந்தாலும் இவரும் ஆரம்ப கட்டத்தில் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருக்காருங்க. அதுக்கு ஒரு உதாரணமா சொல்லணும்னா தான் இவர் நடித்த பரதேசி படத்தை சொல்லலாம். ஏன்னா பாலா அவர்கள் படத்தில் நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலும் சரி அவரோட படத்துல அவர் எதிர்பார்க்கறது கிடைக்கலன்னா நம்மள பின்னி பெடல் எடுத்துருவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 10 கிலோ உடல் எடையை குறைத்து கருப்பாகி அந்த ஹேர் ஸ்டைல்லாம் வந்து பனங்கோட்டை தலை மாதிரி வெட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் இந்த ஊர்ல சுத்திட்டு இருந்திருக்கிறாரு. எந்த படமும் கமிட் ஆகாம அதுக்கேத்த மாதிரி இந்த படத்துல அவருக்கு நல்ல பலன் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது முடிஞ்ச கையோட இவ்வளவு ஒல்லியா இருந்தவர் ஈட்டி அப்படின்ற ஒரு படத்துக்காக மறுபடியும் மசில்ஸ் எல்லாம் ஏத்தி சிக்ஸ் பேக்ஸ் பாடி எடுத்துட்டு வந்து அந்த படத்துல ஒரு நல்ல டெடிக்கேஷனான ஒர்க் பண்ணாரு. மற்றும் இரும்பு குதிரை அப்படின்ற ஒரு படத்துக்காகவும் பைக் ஸ்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டாராம். மற்றும் அதே சிக்ஸ் பேக்ஸ் மெயின்டைன் பண்ணி ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு வித்தியாசமான டிரான்ஸ்பர்மேஷன் கொடுத்து இன்னைக்கு அதர்வா அவர்களுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் இப்ப கொடுத்துட்டு வராரு. ஆனா எந்த படமும் எதிர்பாராத விதமா வெளிவரவே இல்லை. வந்ததுன்னா அவரோட மார்க்கெட் மறுபடியும் கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்ப 5வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த நடிகர் தான் நடிகர் விஷால் அவர்கள். ஆரம்பத்துல ஒரு நல்ல மாஸ் இமேஜோட உள்ள வந்தவர் நிறைய மாஸ் படங்கள் நடிச்சு மக்களை வந்து மகிழ்விச்சாரு. ஆனா தொடர்ந்து மாஸ் படம் நடிச்சனால மக்களுக்கு பெரிய சலிப்பு ஏற்பட்டு விட்டது. இந்த விஷயத்த போக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணவர் சத்தியம் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணாரு. ஏன்னா ஏற்கனவே ஒல்லிய வடவடன்னு இருக்கிறவர் இன்னும் சிக்ஸ் பேக்ஸ் பாடி எடுத்துருவாரு வடவடன் ஆயிட்டாரு. மக்களால பெருசா அந்த ஒரு சிக்ஸ் பேக்ஸ் பாடியை ஏத்துக்க முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி பல நடிகர்கள் வந்து அந்த மாதிரி பாடி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த படத்தோட கதையாச்சம் காப்பாத்தன்னு பார்த்தா அதுவும் ஊத்திக்கிச்சு. அதனால அடுத்த வாய்ப்பு வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம விஷால் அவர்கள் அவன் இவன் அப்படின்ற ஒரு படத்துக்காக சூப்பரான வித்தியாசமான ஒரு தோற்றத்துல வந்தாரு. என்னன்னா அந்த மார்கன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இங்கிலீஷ்ல ஸ்குவிண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு தோற்றத்துல உள்ள வந்தாரு. நிறைய பேர் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ இவர் வந்து கண்ணுல வந்து ஏதோ லென்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு. ஆனா உண்மையா அது கிடையாதுங்க. அவரு அந்த படத்துக்காகவே உண்மையா அப்படி பார்த்து பார்த்து அவரோட கண் பார்வையே பயங்கரமா பாதிக்கப்பட்டுருச்சா. அதுக்கப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் கண்ணை சரி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த படத்துல இவர் கண் பார்வை தான் அந்த மாதிரி வச்சு நடிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து 9 அந்த நவரசாவையும் காட்டுவாரு. சூர்யா அவர்கள் கூட அதை பார்த்து கையெல்லாம் தட்டுவாரு. அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் வந்து இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு சில நடிகர்கள் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நடிப்பு திறமை இருக்கிறவர். எதனால மாஸ் இமேஜ் வச்சு மாஸ் படமாக நடிச்சிட்டு இருந்தார்னு தான் நம்மளுக்கு தெரியல. ஆனால் இப்போ ஒரு சில படங்கள் வந்து நல்ல நல்ல படங்களாக கதைக்களமாக தேர்ந்தெடுத்து துப்பரிவாளன், இரும்புத்திரை, சக்கரா அப்படின்னு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. மற்றும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் விஷால் அடிச்சுக்க ஆளே இல்லை சமீப காலத்தில். இப்ப இந்த லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடித்திருக்கும் நடிகர் தான் ஆர்யா. இவரும் ஆரம்பத்தில் என்னதான் ஒரு சாக்லேட் பாக் லுக்ல வந்தாலும் இவருக்கும் வந்து அந்த டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வம் வந்திருக்கு. அதை வந்து வெளிப்படையா சொன்ன படம் தான் நான் கடவுள் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட அந்த அகோரி வேஷத்துக்காக இவர் வந்து அந்த அகோரிஸ் கூட ரொம்ப காலமா வாழ்ந்து 1 வருஷம் தாடி முடியெல்லாம் வளர்த்து அந்த மாதிரி ஒரு ரஃப் லுக் கொண்டு வந்தாராம். மற்றும் இந்த படத்துல நடந்த அந்த ஸ்டன் காட்சிகள்ல கிட்டத்தட்ட நிறைய அடிபட்டு 18 தையெல்லாம் போட்டிருக்காரு. மற்றும் இந்த படத்துக்காக நிறைய யோகாசனங்கள் கத்துக்கிட்டாராம். பத்மாசனம் கத்துக்கிட்டு 6 மாசம் அந்த பத்மாசனத்தை ட்ரைனிங் பண்ணி
பண்ணி தலைக்கீழே நிக்கிறாருங்க. தலைக்கீழே நின்றுப்பாரு, நீங்களே பார்த்தாலே தெரியும். இதையும் தாண்டி இந்த படத்துக்காக அவர் நிறைய விஷயங்கள் டெடிகேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது வந்து அந்த படத்துல அப்பட்டமா வெளியில தெரியும். இதுக்கு அடுத்தபடியாக திருப்பியும் பாலா படத்துல அவன் இவன் அப்படின்னு ஒரு படம் பண்ணார் இல்லைங்களா, அந்த படத்துல அவர் எடுத்துக்கிட்ட ஹேர் ஸ்டைல்னால எந்த படத்துலயும் அவர் கமிட் ஆகாம கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கும் மேல இந்த ஹேர் ஸ்டைல தான் சுத்திட்டு இருந்தாரா. இதுவும் ஒரு நல்ல டெடிகேஷன். அந்த படத்துல இவருக்கும் ஒரு நல்ல பேர் கிடைச்சது. இதுக்கப்புறமா இந்த மதராசப்பட்டணம் அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. அதாவது அவன் இவனுக்கு முன்னாடியே பண்ணிட்டார் அந்த படம். அந்த படத்தோட கதைக்களமும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கதைக்களம். அதுக்கேத்த மாதிரி அவரோட பாடி மற்றும் அந்த மல்யுத்த வீரரா அந்த ஒரு தோற்றம் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. இரண்டாம் உலகத்துக்கு தான் இவரோட கெரியர்ல முதல் முறையா சிக்ஸ் பேக்ஸ் எடுத்துட்டு வந்தாரு. ஆனா அந்த படம் சரியா போல, இருந்தாலும் கவலைப்படல. அடுத்தபடியா கடம்பன் அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படத்துக்காக ஒரு ட்ரைபா நடிச்சிருப்பாரு அந்த படத்துல. அதுக்காக அந்த ட்ரைப்ஸ் கூட வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல ரொம்ப நாளா அங்க போய் வாழ்ந்து கத்துக்கிட்டு மலை ஏறுறது மற்றும் இந்த மரம் ஏறது இதுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்து உடம்பையும் வந்து நல்லா காட்டுத்தனமா பெருசா வெயிட் போட்டு ஏத்தி அதுக்கும் நல்லா டெடிக்கேஷனா ஒர்க் பண்ணாரு. அந்த படமும் சரியா போல. அடுத்தபடியா சார்பட்டா பரம்பரை படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ட்ரைனிங் பண்ணிருக்காருங்க. தொடர்ந்து 7 மாசமா பண்ணிருக்காராம். கார்டியோ, பாக்ஸிங், ரெகுலர் ஜிம் இதெல்லாம் பண்ணி ஆள் உடம்பு வந்து அந்த லெவல்ல சிக்ஸ் பேக்ஸ் பாடி ஒரு பாக்ஸர் எப்படி இருப்பாரு. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிறைய பேர் ஹிட்மேன் 2 படம் பார்த்திருப்பீங்க, அதுல கிளைமேக்ஸ்ல ஒரு பாக்ஸர் வருவார் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அந்த லுக்ல தான் நம்ம ஆரியா இருப்பாரு. இந்த படத்துல அந்த லுக்கு மட்டும் இல்லங்க, ஒரு பாக்ஸர் ஆஃப் சீசன்ல எப்படி உடம்பெல்லாம் ஊதி போயிருப்பானோ அந்த லுக்லயும் இந்த படத்துல இருப்பாராம். அப்பனா எவ்வளவு டெடிக்கேஷன் பாருங்க. இந்த அளவுக்கு டெடிக்கேஷனோட இருந்து பல படங்கள்ல வித்தியாசமான தோற்றம் கொடுத்தனாலதான் நம்ம ஆரியா 4வது இடத்தில் பிடித்து விட்டார். இப்ப இந்த லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த நடிகர் தான் நடிப்பின் நாயகன் சூர்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து என்னதான் ஒரு சாக்லேட் பாய் லுக்ல வாரிசு நடிகரா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாலும் ஒரு ஒரு படத்துக்கும் டிரான்ஸ்பர்மேஷன் காமிச்சதே ஒரு தவறுனதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இவர் முதல்ல டிரான்ஸ்பர்மேஷன் காமிச்ச படம் தான் நந்தா. இந்த படத்துக்காக ஜிம்முக்கு போய் வெயிட் எல்லாம் ஏத்தி நிறைய இந்த ஸ்வாட் ட்ரைனிங் எல்லாம் கத்துக்கிட்டு மற்றும் வெயில போய் எண்ணெயை தடவிட்டு உட்காந்துட்டு நல்லா கருகருன்னு உடம்பாக்கி ஒரு ரஃப் லுக்க கொண்டு வந்தாரா. இதுக்கு அடுத்தபடியாக காக்க காக்க இந்த படத்துல வந்து சும்மா ஒரு போலீஸ் அவளங்க கட்டிங் பண்ணிட்டு இவர் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கமாண்டோ ட்ரைனிங்ல இருந்தா. அதுக்கப்புறம் தான் வாரணம் ஆயிரம் படத்துல ஒரு நல்ல கமிஷனரா நடிச்சாரு இதுக்கு அடுத்தபடியாக பேரழகன் அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க அந்த படத்துல வந்து ஒரு ஹென்ச் பேக் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு கொஞ்சம் கூன் போட்ட மாதிரி நடப்பாரு அந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ரொம்ப நாள் டெடிகேட் பண்ணி உடம்பு எடையெல்லாம் வந்து குறைச்சி அந்த லுக்கை வந்து கொண்டு வந்தாரு அதாவது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா அதுக்கப்புறமாக
குடிச்சு சாப்பாடே சாப்பிடாம உடம்ப அந்த அளவுக்கு பெருசா எடுத்துட்டு வந்தாருங்களாங்க. இதை தாண்டி பிதாமகன் படத்துக்காக தொடப்பத்துல அடி வாங்கிட்டு அந்த சேத்தெல்லாம் எடுத்து மூஞ்சில பூசிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ரஃப் லுக் இருப்பாரு இல்லைங்களா, டைலாக்ஸ் இருக்காது அந்த படத்துல. இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான டிரான்ஸ்பர்மேஷன் கொண்டு வந்தவர் அன்னியன் படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உடம்ப தேத்தி முடியெல்லாம் வளர்த்து வாய்ஸையும் வந்து அந்த மாதிரி ரஃபா பேசி தொண்டையில நிறைய பிரச்சனை வந்துருச்சா நம்ம விக்ரம் அவர்களுக்கு. இதுக்கப்புறமா பீமா படத்தை பத்தி சொல்லி ஆகணும். இவ்வளவு நாள் வந்து ஒரு சாக்லேட் பாய் மற்றும் கொஞ்சம் ஆக்ஷன் ஹீரோவா இருந்தவர் பீமா படத்துக்காக ஏகப்பட்ட வெயிட்டை ஏத்தி ஆளு பைசெப் ட்ரைசெப்ஸ் எல்லாம் பெருசா அந்த அளவுக்கு கொண்டு வந்தவர், அவ்வளவு டெடிக்கேஷனு. மற்றும் காசி படத்தை நம்ம சொல்லி ஆகணுங்க, இந்த படத்துல வந்து ஒரு பிளைண்டா நடிப்பாரு, கண்ணு தெரியாத ஆள் மாதிரி நடிப்பாரு. அப்படி நடிச்சு நடிச்சு அவருக்கு விஷன் லாஸே வந்துருச்சுங்களாங்க, ஏன்னா கண்ணு சரியா தெரியாமே போயிடுச்சான் கடைசியில. அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ணுக்கு கண்ணாடி எல்லாம் போட்டு கொஞ்ச நாள கண்ணாடியே போட்டு இருந்துதான் அந்த கண்ணை வந்து சரி பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்பனா எவ்வளவு டெடிக்கேஷன் அப்படின்னு பாருங்க. இதையும் தாண்டி ராஜா பாட்டை அப்படின்ற ஒரு படத்தை சொல்லணும், அதுக்கு முன்னாடி தெய்வ திருமகள் அப்படின்ற ஒரு படத்தை சொல்லி ஆகணும். அந்த படத்துக்காக நிறைய உடம்போட வெயிட் எல்லாம் குறைச்சி ஒரு மாதிரி ஒரு குழந்தைத்தனமான ஒரு வேடம் பண்ணியிருப்பாரு. இதுக்கு அடுத்தபடியாக தான் ராஜா பாட்டை அப்படின்ற படம் பண்ணாரு. அந்த படத்துக்காக உடனடியாக வெயிட்டை ஏத்தனாருங்க, அந்த படத்துக்காக இவ்வளவு டெடிக்கேஷன் நம்ம ஆளு. இதுக்கு அடுத்தபடியாக தாண்டவம் அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படத்துல வந்து கண்ணு தெரியாத ஒரு நபரா நடிச்சிருப்பாரு. இதை சாதாரணமா நடிக்கலங்க, இதுக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்கான ஹியூமன் எக்கோ லொகேஷன் அப்படின்ற ஒரு பிராக்டிஸ் பண்ணாராம். அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளையும் தன்னோட சத்தத்தின் மூலமாக இது எந்த பொருள் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் போயிட்டதுக்கு அப்புறமா தான் இந்த படத்துல வந்து தத்ரூபமா நடிச்சிருப்பாரு. இந்த ட்ரைனிங் அதுல ரொம்பவே எக்ஸ்பர்ட் ஆன டேனியல் கிஷ் அப்படின்றவர்கிட்ட இந்த ட்ரைனிங் எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறமாக ஐ படத்தை நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதுல வந்து அவர் எவ்வளவு வெயிட் ஏத்தனார் எவ்வளவு குறைச்சார் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அந்த ஹென்ச்பேக் அந்த கேரக்டருக்காக கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோவுக்கும் கீழே வந்துட்டாரா நம்ம விக்ரம் அவர்கள். அதுக்கப்புறமா அந்த பீஸ்ட் அப்படின்னு ஒரு லுக்ல வருவார் இல்லைங்களா, அந்த என்னோடு நீ இருந்தால் இந்த பாட்டில் வந்து ஒரு பீஸ்ட் மாதிரி வருவாரு. அதுக்கு அதிகப்படியாக 85-90 கிலோ ஏத்தனாரா. மற்றும் அந்த பாடி பில்டர் லுக்குக்காக ஒரு 80 கிலோ கிட்ட வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. மாடலுக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டாராம். ஒரே படத்துல இத்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணனால நம்ம விக்ரம் அவர்களின் பாடி வந்து வேற லெவல்ல பாதிக்கப்பட்டுருச்சு. இப்படியே இருந்தா என்ன ஆகுது அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல அடுத்தபடியாக 10 என்றதுக்குள்ள அப்படின்ற படத்துல மறுபடியும் பாடி கெயின் ஆகி ஆள் பழைய லுக்குக்கு வந்துட்டாருங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம விக்ரம் அவர்களின் டெடிக்கேஷன். அதனாலதான் விக்ரம் அவர்கள் இந்த லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடித்து விட்டார். இப்ப இந்த லிஸ்ட்ல 1வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த நடிகர் தான் நம்ம நடிகர் கமலஹாசன், உலக நாயகன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா இந்த இடம் நம்ம கமலஹாசன் அவர்களுக்கு எப்போதும் உண்டு அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் பண்ண படங்கள் அவர் எடுத்துக்கிட்டு மெனக்கிட்டு செய்த அந்த டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு தசாவதாரம் படத்தை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். இவரை பத்தி இவரோட டிரான்ஸ்பர்மேஷனை பத்தி நான் சொல்லி ஆகணும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் நம்ம ஒரு பயோகிராஃபி தான் எடுக்கணும். இருந்தாலும் இவரோட லுக்கை பத்தி நான் பேசாம இவர் தமிழ் சினிமாவுக்காக எடுத்துட்டு வந்த புது டெக்னாலஜியை பத்தி நான் பேசிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். அதாவது முதல் முதல்ல விக்ரம் அப்படின்ற படத்துக்காக கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் பண்ண சாங்ஸுங்க. இந்த படத்துல வந்து வந்த சாங்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு ரெக்கார்டட் சாங்கா. மற்றும் தேவர் மகனுக்காக ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு விஷயத்த முதல் தடவையா இந்திய சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினாரு. மகாநதி அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கதைக்களம், ஒரு செக்ஸ் டிராபிக்கிங்க மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். அந்த படத்துல ஏவிட் அப்படின்ற ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. குருதி புனல் தாங்க முதல் முறையா இந்த டால்பி ஸ்டீரியோ சரௌண்டிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது அந்த படத்துல அந்த ராக்கெட் லான்ச்சர் அடிக்கிற சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட் வேற லெவல்ல இருக்கும். அந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு ஸ்பெஷலான டால்பி ஸ்டீரியோவை குருதி புனல்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இந்தியன் படத்துல தான் அந்த ப்ராஸ்தெடிக் மேக்கப் வந்து இவர் முதல் முதல்ல யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம் இந்திய சினிமாலேயே. ஆலவந்தான் படத்துல தான் இந்த மோஷன் கண்ட்ரோலிங் ரிக் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரே இடத்துல இருப்பாங்க, சுத்தி பல விஷயங்களை அப்படியே சரவுண்ட் பண்ணி காமிக்கும் அந்த மாதிரி வித்தியாசமான கேமராவை இந்த படத்துல தான் யூஸ் பண்ணாரு. இதுக்கு அடுத்தபடியாக விருமாண்டி படத்தை பத்தி சொல்லி ஆகணும். விருமாண்டி படத்துல வந்து அந்த லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங், அதாவது எந்த ஒரு டயலாகும் டப்பிங் தியேட்டர்ல போயிட்டு ரிஹர்சல் பார்த்து பேசினது கிடையாது, எல்லாமே லொகேஷன்ல ரெக்கார்ட் பண்ண டயலாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மும்பை எக்ஸ்பிரஸ்ல வந்து இவர் வந்து பிலிம் பண்ணது முதல் முறையா அந்த டிஜிட்டல் ஃபார்மேட், பிலிம் இல்லாம டிஜிட்டல் ஃபார்மேட்ல வந்து அந்த படத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. விஸ்வரூபத்துல நியூ ஆரோ 3D சவுண்ட் டெக்னாலஜியை கொண்டு வந்தாரு. இவ்வளவு விஷயங்களை நம்ம கமலஹாசன் அவர்கள் இந்திய சினிமாவுக்காக எடுத்துட்டு வந்த நிறைய அரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி இவரோட கெட்டப்ஸ்னா தசாவதாரத்தை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். மற்றும் அப்பு கமல் இன்னி வரைக்கும் விடை தெரியாத அபூர்வ சகோதரர்களின் அப்பு கமல். ஏன்னா அதுல வந்து ஒரு விஷயத்தோட டெடிகேட் பண்ணி இந்த ஒரு விஷயத்த தான் இந்த படத்துக்காக பண்ண அப்படின்னு சொன்னா அவர் வந்து சொல்லியிருக்கலாம். ஆனா ஒரு ஒரு சீன்லயோ அவரு நிறைய மாற்றங்களை பண்ணி தான் அவர் எடுத்திருப்பாரு. அதனாலதான் இன்னி வரைக்கும் அதை வந்து கிளியரா யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு சில சீன்ஸ்ல கொஞ்சம் லாங் ஷார்ட்லாம் பாத்தீங்கன்னா
அப்படின்னா குழி தோண்டி உள்ள நின்று இருப்பாரு. அது அவ்வளவு அழகா வந்து தெரியாத அளவுக்கு வச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஷாட்ல பாத்தீங்கன்னா அவருக்கு கீழே வந்து ஒரு ஷூவை செட் பண்ணி ஒரு வீல் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதனால அவர் நடக்கும் போது கொஞ்சம் அப்படி பறக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு சீனுக்கும் வந்து அவங்க வித்தியாச வித்தியாசமான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணனால தான் இந்த விஷயத்தை வெளில சொல்ல முடியல. மற்றும் ஆலவந்தான் படத்துக்காக 35 முட்டை யூஎஸ்ல இருந்து இறக்குமதி பண்ணப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டு அந்த படத்துக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் எடுத்துட்டு வந்தாரு. அது அவரோட ட்ரைனர்கிட்டே சொல்லியிருக்காரு, நான் பாடி பில்டர் மாதிரி இருக்கக்கூடாது, என் லுக்கு யூஜா இருக்கணுமே தவிர பாடி பில்டர் லுக் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காராம். அவ்வளோ தெளிவு அந்த கேரக்டர்ல. அன்பேசிவம் படத்துக்காக அந்த ஒரு லென்ஸ் போட்டிருப்பாரு இல்லைங்களா, ஒரு கண்ணாடி பூத கண்ணாடி மாதிரி போட்டிருப்பாரு. இதுக்காக கண்ணுக்குள்ள மைனஸ் லென்ஸை வச்சு மேலே வந்து அந்த பூத கண்ணாடியை போட்டாராம், கண் பார்வை வந்து எதுவும் கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக. இவ்வளவு டெடிக்கேஷன் பண்ணி இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த வீடியோட லென்த் ஏற்கனவே பெருசாக போயிருக்கோம். அதனால அடுத்தடுத்த வீடியோல நம்ம கமல் அவர்களின் சாதனைகளை ஒன்னொன்னா சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். இதுதான் நான் சொல்ல வந்த டாப் 10 லிஸ்ட், அந்தந்த படத்துக்காக இவங்க செய்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி உங்களோட ஃபேவரட் ஆக்டர்ஸ் இந்த படத்துல வந்து இவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க, இவ்வளவு டெடிக்கேஷன் பண்ணிருக்காங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த நடிகர்கள் யார் யார், அவங்க எந்த படத்துக்காக இந்த மாதிரி வித்தியாசமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நாங்களும் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் தட்டி விட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.